வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பத்தி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். திமுகவின் முக்கிய எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களின் வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஒரு பரபரப்பான முடிவை எடுக்க போவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதுதான் இப்போ வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. ஏனென்றால் 2G முறைகேடு வழக்கில் மிகப்பெரிய ஊழல் செய்யப்பட்டதனை அடுத்து திமுக எம்பியா ராசா, திமுக எம்பி கனிமொழி ஆகிய இரண்டு பேரையுமே மத்திய அமைச்சராக இருந்த பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து அவருடைய வழக்குகள் சிறப்பு நீதிமன்றம் விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் அவர்கள் மீண்டும் மேல்முடி செய்யப்பட்டு இந்த வழக்கில் நாங்கள் எந்த தவறும் செய்யலன்னு சொல்லி சரியான ஆவணங்களை வந்து நீதிமன்றத்தில் கொடுத்து விடுதலை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வழக்குக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்ததனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ வந்து மேல்முடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கான விசாரணையும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகள் பக்கம் வந்து விசாரணை வந்து நடைபெற்று இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை இந்த வழக்கு தானாக வந்து கையில் எடுத்து அவர் செய்யப்பட்ட ஊழலுக்கான மூலியமாக எந்தெந்த சொத்துக்கள் வாங்கியிருக்காரோ அது எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் போட்டு அந்த உடனடியாக அந்த சொத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே சீல் வைக்க வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இப்போ ஒரு 1 வீக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிபிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்தை வந்து மேல்முடி பண்ணியிருக்காங்க. அந்த உச்சநீதிமன்றத்தில் மேல்முடி செய்யப்பட்ட வழக்கில் அவங்களுடைய மனுவை வந்து விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் வந்து ஏற்றுட்டாங்க. அதனால் இனிமே வந்து இவங்க ரெண்டு பேருடைய வழக்கு பயங்கர சூப்பராக போக போகுது உச்சநீதிமன்றத்தில். அதனால் கண்டிப்பாக அனல் பறக்க போகுது. ஏனென்றால் இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்காக இவங்க இரண்டு பேருமே அவங்களுடைய தொகுதியில் நிற்க வைப்பதற்காக பிரச்சாரத்தில் களத்தில் இறங்கியிருக்கும் நிலையில் இந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு வழக்கு அவங்களுக்கு எதிராக வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த வழக்குக்கான விசாரணை வந்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெறப்போகும் நிலையில் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துவிட்டால் கண்டிப்பாக அவங்களுடைய எம்பி பதவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விகள் ஏற்படுவதற்காக வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி தான் 2017 காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது மத்திய அமைச்சராக இருந்தாக திமுக எம்பி கனிமொழி ஆகிய ராசா ஆகிய இரண்டு பேரும் அந்த அப்போ தான் வந்து இந்த வழக்கே போட்டாங்க. அந்த வழக்கில் தான் மூலியமாக தான் இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த டைமும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக மத்திய அமைச்சர்களாக இவங்க இரண்டு பேருமே கண்டிப்பாக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இப்போது சிபிஐ வந்து இந்த வழக்கை தீவிரம் காட்டி விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. ஸோ திமுக எம்பி கனிமொழிக்கும் ராசாவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வழக்கு இன்னும் எந்த அளவுக்கு போக போகுது, இந்த வழக்கில் எந்த மாதிரியான விசாரணை வந்து சிபிஐ வந்து உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க போகிறாங்க, அவங்களுடைய வாதம் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி இவங்க தரப்பு வழக்கறிஞர்களை எப்படி வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்க போகிறாங்க என்பது தான் அடுத்துக்கட்ட ஒரு முக்கிய விஷயமாக போயிட்டுருக்கு. சரி, போக்க பார்க்கலாம். திமுகவின் முக்கிய எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி ராசா அவர்களின் 2G முறைகேடு வழக்கை சிபிஐ உச்சநீதிமன்றத்திற்கு நாடியிருக்கும் நிலையில் அதுக்கான விசாரணை கூடியவரையில் நடைபெறும் என ஒரு பரபரப்பு தகவல் வெளியேறுக. ஒருவேளை தீர்ப்பு சரியான முறையில் சிபிஐக்கு வந்துவிட்டால் திமுகவிலிருந்து முழுவதுமாக ராசாவும் கனிமொழியும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியேற்க மக்களே. ஸோ இவங்க ரெண்டு பேர் சிக்கியதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன, அவருக்கு மீண்டு வருவாங்களா மாட்டாங்களா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.